அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு நம்மளை யோசித்து பார்க்கும்போது, நாம ஜீவனோடு இருக்கிறது, நல்ல சுகத்தோடு இருக்கிறது, நாம செஞ்ச நல்ல காரியங்களா, அல்லது நம்முடைய விசுவாசம், கீழ்ப்படிதல், நம்பிக்கை, பரிசுத்தம், இவைகளெல்லாம் நம்மளை இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறதா? இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் இருக்க முடியாது. கடந்த கால சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு போராட்டம், உலகம் முழுவதும் சஞ்சலத்துக்குள்ளாய் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் கலங்கி போனார்கள். எத்தனையோ நமக்கு அறிமுகமானவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஜீவனோடு இன்றைக்கு நம்மை வைத்து இந்த நாளையும் காண்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் சொல்ல முடியும், என் நிமித்தம் அல்ல, எங்களுடைய விசுவாசமோ நம்பிக்கையோ பரிசுத்தமோ அல்ல, தேவனுடைய மிகுந்த இரக்கம். அல்லேலூயா. இனி வரப்போகிற காலத்தில் நம்மளை எப்படி ஆண்டவர் நடத்த போகிறார்? நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கிறது. விசுவாசத்தோடு சொல்ல முடியும், தேவனுடைய இரக்கத்தினாலே அற்புதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையை மோசையின் மூலமாய் சொல்லுவார். அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்கலாம், உபாகம புத்தகம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். நிச்சயமா இத 100% ஆணித்தரமாய் சொல்ல முடியும், தேவனுடைய இரக்கத்தினாலே இதுவரைக்கும் கைவிடவில்லை, மறக்கவில்லை, அழிந்து போக வைக்கவும் இல்லை, மிகுந்த கிருபையால் காப்பாற்றியிருக்கிறார். இனி வரப்போகிற நாட்களிலும் அப்படியே செய்வார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தின நம்முடைய தேவன் உங்களையும் அற்புதமாய் நடத்துவார். நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். காலையில் எந்திரிச்ச உடனே சிலர் சொல்கிறாங்க, பிரதர் காலையில் ஏன் விடியுது, அப்படியே இருட்டாவே இருந்தால் நல்லா இருக்குமே. விடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எங்களுடைய மன போராட்டங்களும் எங்களுடைய பிரச்சனைகளும் அதுவும் சேர்ந்து எந்திரிக்குது. ஒரு மனப்போராட்டமாக இருக்குது, என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இனி வரங்காலத்தில் எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எங்களை சூழ்ந்துருக்கு பிரதர். இனி என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார் 31:15 என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்பிக்கை நிறைந்த அந்த வார்த்தையை சொல்லுவார். அதே போல நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால் அற்புதமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், அவங்க எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் தவறு செய்திருந்தாலும் அவர்களை காப்பாற்றி அற்புதமாய் நடத்தி, வனாந்தரத்தில் நடத்தி, மன்னாவை கொடுத்து, பகலில் வெயில் தாக்காதபடி இரவில் வெளிச்சம் கொடுத்து, அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை எத்தனை ராஜாக்கள் எதிர்த்து நின்றார்கள், எல்லாரையும் ஜெயிக்க வைத்து கர்த்தர் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார். இது அவங்க செஞ்ச நல்ல காரியம் இல்லை, அவங்களுடைய விசுவாசம் இல்லை, அவங்களுடைய நம்பிக்கை இல்லை, கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை நடத்தினார். வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 44:3 அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் அவர்களை, உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை நிமித்தமாக அவங்க கூடவே இருந்து அற்புதம் செய்யலை. அவங்க அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளி அற்புதமாய் நடத்தினார். இதுக்கு மேலே சொல்லணும்னா அவருடைய மிகுந்த இரக்கம். அவங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய தேவன், என்னுடைய தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் அற்புதம் செய்து வழி நடத்துவார். எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? அவர் இரக்கமுள்ள தேவன், அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சூழ்நிலைகள் நிமித்தமாக நிறைய பேருடைய
விசுவாசம் நம்பிக்கை பயங்கர சோர்வாகி ஜப வாழ்க்கையே இல்லாதபடிக்கு வசனத்தை வாசிக்காதபடிக்கு ஒரு பெரிய தடுமாற்றத்தோடு நடந்து வந்தவங்களை கூட கர்த்தர் காப்பாற்றி இன்னைக்கு அற்புதமாக அவங்களுக்கும் இரக்கம் செய்து அற்புதமாக நடத்துகிறார். அவங்களை நடத்துகிற தேவன் நிச்சயமாக விசுவாசத்தோடு இருக்கிற நம்பிக்கையோடு இருக்கிற அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைங்களை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். நிச்சயம் அற்புதம் செய்வார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு அருமையான வசனங்களை கொடுத்து வாக்கு தத்தங்களை கொடுத்து உங்களுக்கு நம்பிக்கை ஒட்டியிருக்கலாம். இதுவரைக்கும் பிரதர் அது நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம். இரக்கமுள்ள தேவன் இனி வரப்போகிற நாட்களிலே அற்புதமாய் உங்களுக்கு தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை நடத்த போகிறார். அநேக பரிசுத்தவான்களை இரக்கத்தை நான் நடத்தினவர் இன்னைக்கு உங்களையும் அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. உங்கள் நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் அவர் மேலே இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் ஜபிக்காமல் வேத வாசனத்தை வாசிக்காமல் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு முழங்கால் போட்டு அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த தாழ்மையாய் கெஞ்சி ஆண்டவரே உம்மோடு இன்னும் ஐக்கியமாகணும், நான் இன்னும் உம்மோடு கூட உறவாகணும், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு பிரயாசப்படுங்கள். நிச்சயம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். ஒரு வார்த்தை சொல்ல முடியும், அவர் மிகுந்த 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 இரக்கமுள்ளவர். அவரை நோக்கி பார்க்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் மிகுந்த இரக்கமுள்ளவர், நீர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற அந்த வார்த்தையை சொன்னது போல எங்களுக்கும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மையே சார்ந்து கொள்கிறோம். உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் நோவாவுக்கும் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் இரக்கம் கிடைத்து அற்புதமாய் நடத்துவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. Amen.